ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம்லாம் ரொம்ப சமூகத்தை பற்றி ரொம்ப இதாகவே பேசப்பட்டது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பாலாவையும் ஆரியும் சேவ் பண்ணுறாரு. ஸோ ஜிதன் ரமேஷா சமூகத்தவா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பாவனா, அதாவது விஜய் டிவியில் வந்து முன்னே வந்து ஆங்கராக இருந்தவங்க வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து சமீபத்தை வந்து உள்ளே கொண்டு வந்த மாதிரியும், ஸோ இந்த வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிற டைமில் வந்து அவங்க வெளில போனால் அவங்களோட கெரியர் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நெகட்டிவான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் இந்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு, அதுக்காக குடும்பத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அனிதா நீ வந்து நாமினேட் பண்ணது கூட எனக்கு பெருசாக தெரியல, பட் பிம்பிளை தொட்டு தான் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு குறும்படத்தையும் போட்டு தான் சமீபத்தை வந்து இன்றைக்கி வந்து எவிக்டாகி வெளில வந்துட்டாங்க. வந்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு வந்து விஜய் டிவிக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா பாவனா போட்ட ட்விட்லேருந்தே நமக்கு அது தெரியுது. ஸோ நிறைய ட்விட் அந்த மாதிரி வந்திருந்தது. பட் ஆனாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சரியாக பேசுறதுல, அதனால் வந்து அவங்களோட கெரியர் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இதுனா, பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தை வந்து உள்ளே நடந்துக்கு வந்து முழுக்க ரொம்பவே ஒரு அருவறுப்பாக இருந்தது நமக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த இங்கிலீஷில் பேசி சரியாக இது பண்ணாமல் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பழகிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. யார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிதா கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நமக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து இவங்க சமீபத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அர்ச்சனா, பாலா, சிவானி, ரம்யா இவங்கெல்லாம் இந்த ஒரு ரீசன் குறும்படம் போட்டப்போ இவங்க மூஞ்சிலாம் எங்கே வச்சு போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சமீபத்தை வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. இந்த எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து யார்கிட்ட பேசுனது, அனிதா கிட்ட பேசுனது வந்து தப்பா சரியா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.